கொரோனா பாதிப்பு நிலவரம் மத்திய அரசின் சலுகைகள் பிரதமரின் ராஜ் தின உரை தமிழக முதலமைச்சரின் அறிவிப்புகள் ஊரடங்கை மீறியவர்களுக்கான தண்டனைகள் போன்ற பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் இந்தியாவின் அடிப்படையே கிராமங்கள்தான் அந்த கிராமங்கள் வலுவாக இருந்தால்தான் நாடு வளமையாக இருக்கும் அதன் அடிப்படையில் கொரோனா காலத்தில் பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகளை கிராமத்து மக்கள் சிறப்பாக பின்பற்றுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் சுகாதாரத்துறையில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்ற புதிய வழியை கொரோனா நமக்கு தந்துள்ளது என்றார் குறிப்பாக பஞ்சாயத்து நிர்வாகத்தில் சுகாதாரத்துறை எப்படி பணிபுரிய வேண்டும் என்பதை கொரோனா நமக்கு சொல்லி உள்ளது என்று கூறிய பிரதமர் ஒன்றேகால் லட்சத்திற்கும் அதிகமான பஞ்சாயத்துகளில் இணையதள சேவை பயன்படுத்தப்படுகிறது என்றும் இந்த சேவையை கொரோனா ஒழிப்புக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாட்டில் கிராம பஞ்சாயத்துகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த இரண்டு மிகப்பெரிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்று கூறிய பிரதமர் அதில் ஒன்று இ கிராம சேவை இந்த சேவை மூலம் கட்டமைப்பை மேம்படுத்தி டிஜிட்டல் முறையில் நவீனமயமாக்கப்படும் எனவும் அரசின் சலுகைகளை பெற இதன் மூலம் ஒரே விண்ணப்பத்தில் எல்லா நலன்களையும் பெற முடியும் எனவும் கூறினார் கிராம மக்கள் வெளியில் சென்று வந்தால் கால் கைகளை கழுவது உள்ளிட்ட சுத்தமான நடவடிக்கைகளை பின்பற்றுவது காலம் காலமாக இருந்து வருகிறது அதற்காக கிராம மக்களை பாராட்டுகிறேன் என்றும் பிரதமர் கூறினார் சமூக இடைவெளி தூய்மை ஆகிய இரண்டு முக்கிய அம்சங்களை கடைபிடிப்பதில் கிராமங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார் कोरोना संकट ने अपना सबसे बड़ा संदेश अपना सबसे बड़ा सबक हमें दिया है हमें सिखाया है और एक प्रकार से उस रास्ते पर चलने के लिए हमारा दिशा निर्देश किया है और वो रास्ता क्या है वो दिशा क्या है इस कोरोना संकट से हमने अनुभव में पाया है कि अब हमें आत्मनिर्भर बनना ही पड़ेगा बिना आत्मनिर्भर बने ऐसे संकटों को झेल पाना भी मुश्किल हो जाएगा பிரதமர் கூறியது உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்தியாவில் கிராமங்களில் கொரோனா தாக்கம் குறைவாக இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை கொரோனா பாதிப்புகள் இந்தியாவில் கவலையை ஏற்படுத்தினாலும் நம்மோடு அண்டை நாடுகளும் அந்த பாதிப்பில் இருப்பதால் அவர்களுக்கும் ஆதரவு கரம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த வகையில் கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்த நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக உலகத் தலைவர்களுடன் விவாதித்து வருகிறார் இந்த வாரம் ஆப்கன் அதிபர் அஷ்ரஃப் கனியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் உள்ள கோவிட் தொற்று நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை கொண்ட நாடுகள் என்றும் பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வருவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அதேபோல் உலகை அச்சுறுத்தும் கோவிட் தொற்றை எதிர்த்து இணைந்து போராடுவோம் என்று குறிப்பிட்டார் பிரதமரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஆப்கன் அதிபர் அஷ்ரஃப் கனி கோவிட் பத்தொன்பது தொற்றை தடுக்க ஹைட்ராக்சி குளோரோகுயின் பாராசிட்டமால் மாத்திரைகள் மற்றும் எழுபத்து ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஆகியவற்றை ஆப்கனுக்கு வழங்க இந்தியா முன்வந்ததற்கு ஆப்கன் மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் டன் கோதுமை ஓரிரு நாளில் ஆப்கன் சென்றடைய உள்ளது இதேபோல் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவிட் தற்போதைய நிலவரம் குறித்தும் அதனால் சுகாதார மற்றும் பொருளாதாரத்திற்கு எழுந்துள்ள சவால்களை கேட்டறிந்தார் கடல் வழியாக மிக நெருக்கமான நாடாக உள்ள மாலத்தீவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் இதற்கிடையே ஐம்பத்து ஐந்து லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய முதல் தவணை ஏற்றுமதி பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு நாடுகளின் தலைவர்களும் இந்திய தலைமையும் ஒருங்கிணைந்து நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஒருமித்த கருத்துடன் போராடுவது என்ற அடிப்படையில் மலேரியா காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணப் பொருட்களை ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டது என்று அதன் துணை தூதரக அதிகாரி ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மருந்துகள் ஏற்கனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மொரீஷியஸ் கசகஸ்தான் பிரேசில் மற்றும் ஷெஷல்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த நாடுகளில் இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நேபாளத்திற்கு இந்த மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்பது கூடுதல் தகவல் கடவுளை பார்த்தவர்கள் இல்லை ஆனால் உயிரை காப்பவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்களாக கருதப்படுகிறார்கள் அந்த வகையில் கொரோனா பாதித்த நோயாளிகளே தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்து காப்பாற்றும் மருத்துவர்கள் இன்றைய நிலையில் கண்கண்ட கடவுளாக உள்ளனர் ஆனால் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் கோவிட் தாக்கி உயிரிழந்த மருத்துவரின் உடலை புதைக்க விடாமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிகழ்வு இந்தியாவின் சில இடங்களில் அரங்கேறியது அவ்வளவு ஏன் மருத்துவர்களை வீடுகளில் குடியிருக்கக்கூட சிலர் அனுமதிக்க மறுத்தனர் தாக்கவும் செய்தனர் இதுபோன்ற கொடிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களை நாகரிக சமுதாயம் அனுமதிக்காது அத்தகையவர்களுக்கு இனி ஏழு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அவசர சட்டத்தை கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதாவது மருத்துவ பணியாளர்களை தாக்கினால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதம் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க இச்சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

அது மட்டுமல்ல நாட்டில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்த தொகை அடுத்த நான்கு ஆண்டுகளில் மூன்று தவணைகளாக விடுவிக்கப்படும் என்றும் முதல் கட்டமாக ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்படும் என்றும் ஜாவ்டேகர் தெரிவித்தார் இதனிடையே சத்து பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் போன்ற உரங்களுக்கான மானிய தொகையை நிர்ணயிக்கவும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது சத்து பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் உரங்களின் பட்டியலில் அமோனியம் பாஸ்பேட்டை சேர்க்கவும் அமைச்சரவைக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த பூமிப்பந்து எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்றாலும் அதற்கும் ஒரு நாள் வைத்து பிறந்த நாள் கொண்டாடுவது போல் பூமி தினத்தை இந்த வாரம் உலகம் கொண்டாடியது கோவிட் பத்தொன்பதின் தாக்கம் பூமிப்பந்தை சுட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த முறை பூமி தினம் வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்படவில்லை இருந்தாலும் தலைவர்களின் வாழ்த்துக்கள் இயற்கை ஆர்வலர்களின் கருத்துக்கள் பூமியை காக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இந்த முறையும் இருந்தன இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் சுத்தமான சுகாதாரமான மற்றும் மிக முன்னேற்றமான பூமியை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புவி தினத்தையொட்டி மிகுந்த அக்கறையுடனும் இரக்கத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கும் கோளான நமது பூமித்தாய்க்கு அனைவரும் இந்த தினத்தில் நமது நன்றியை தெரிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச பூமி தினம் கடைபிடிக்கப்படும் சூழ்நிலையில் நாம் அனைவரும் மகாத்மா காந்தியின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கொரோனாவை கண்டுபிடித்துவிட்டால் உடனே சிகிச்சை தொடங்கிவிடலாம் அதற்கு ராபிட் கிட் கருவி எனப்படும் துரித பரிசோதனை கருவி உதவும் என்ற நம்பிக்கையில் அண்டை நாட்டிடமிருந்து வாங்கிய ராபிட் கருவிகள் துல்லியமாக வேலை செய்யவில்லை எனவே இந்த ராபிட் கருவிகள் பரிசோதனையை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை இந்தியாவில் இந்த வாரம் அரங்கேறியது கொரோனா நோய் தொற்றை உடனடியாக கண்டறியும் முடிவுகள் துல்லியமாக இல்லை என்பதால் இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என மாநில அரசுகளுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உத்தரவிட்டது முப்பது நிமிடத்தில் நோய் தொற்றை கண்டறியும் ராபிட் டெஸ்ட் கருவிகளை மத்திய அரசும் தமிழக அரசு உள்ளிட்ட சில மாநிலங்களும் சீனாவிடமிருந்து வாங்கியது கடந்த நான்கு நாட்களாக இந்த கருவி மூலம் சோதனைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் டெஸ்ட் கருவியில் முடிவுகள் ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதமே துல்லியமாக உள்ளது என்று கூறிய ராஜஸ்தான் மாநில அரசு அதன் பயன்பாட்டை நிறுத்துவதாக அறிவித்தது இதன் தொடர்ச்சியாகத்தான் ஐசிஎம்ஆரும் ராபிட் கிட் கருவியை பயன்படுத்த இரண்டு நாட்கள் தடை விதித்தது பற்றி மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வாலிடம் கேட்டபோது மாநில அரசுகள் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் பிசிஆர் சோதனைதான் துல்லியமானது என்றார் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் மக்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் அரசுக்கு அனுசரணையாக செயல்பட வேண்டும் நல் ஆலோசனைகளை கூற வேண்டும் என்பதில் நிரூபிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சில யோசனைகளை தெரிவித்துள்ளது அதாவது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி தலைமையில் தில்லியில் காணொலி காட்சி மூலம் அக்கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஊரடங்கு காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிவாரணமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் முதல் கட்ட ஊரடங்கால் நாட்டில் பன்னிரண்டு கோடி வேலை இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் சோனியா காந்தி குறிப்பிட்டார் கூட்டத்தில் பேசிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் கொரோனா தொற்றை முழுமையாக ஒழிக்க முடியும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு அரசியல் செய்வது சில தலைவர்களுக்கு கைவந்த கலை யதார்த்தங்களை பற்றி கவலைப்படாமல் எதிர்ப்பது சிலரது பாணி அந்த வகையில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்து வருவது தெரிந்த விஷயமே தற்போது கொரோனா காலத்திலும் அவர் மத்திய அரசுக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் கோவிட் தொற்று குறித்து நேரில் ஆராய மத்திய குழுவை அம்மாநிலத்திற்கு மத்திய அரசு அனுப்பி வைத்ததற்கு அவர் எதிர்ப்பும் அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கோவிட் தொற்றை தடுக்க மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை குறைத்து மதிப்பிடும் வகையிலும் தனிச்சியாக முடிவெடுக்கும் வகையிலும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசுக்கு தெரிவிக்காமலேயே மத்திய குழுவை அனுப்பி வைத்தது சரியல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் மத்திய குழு கோவிட் தொற்று அதிகமாக உள்ள ஜபல்குரி மாவட்டத்தில் ஆய்வு செய்தது மும்பை புனே இந்தூர் ஜெய்ப்பூர் கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்கத்தில் இதர சில பகுதிகளில் கோவிட் தொற்று மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை முன்னதாக தெரிவித்திருந்தது தமிழகத்திற்கும் மத்திய குழு வந்தது நெருக்கடியான நேரத்தில் செலவை குறைத்து சிக்கனமாக இருந்தால் நெருக்கடியை சமாளிக்க முடியும் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இப்போது அரசு ஊழியர்களுக்கும் சம்பள குறைப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது ஆம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையையும் வழங்கப்பட மாட்டாது என்றும் நிதியமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இதனால் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மத்திய அரசு ஊழியர்களும் அறுபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் ஓய்வூதியதாரர்களும் பாதிக்கப்படுவார்கள் இதன் மூலம் மத்திய அரசுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவு மிச்சப்படும் என தெரிகிறது இந்நிலையில் கொரோனா வைரஸ் நிலைமை சீராகும் வரை ஆயுதங்கள் எதுவும் வாங்க வேண்டாம் என முப்படைகளுக்கு இந்திய பாதுகாப்புத்துறை அறிவுரை வழங்கியுள்ளது ஆயுதங்கள் கொள்முதல் தொடர்பாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து நடைமுறைகளையும் உடனே நிறுத்தி வைக்கும்படியும் அரசு அறிவுறுத்தியுள்ளது அரிசியை கொண்டு கஞ்சிதான் காய்ச்ச முடியும் என்று நினைப்பவர்கள் அதிகம் ஆனால் அதன் மூலம் கிருமி நாசினியும் தயாரிக்க முடியும் என்பது பலருக்கு தெரியாத விஷயம் இப்போது நாட்டையே கொரோனா கிருமி தாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்திய உணவு கழக கிடங்குகளில் உபரியாக உள்ள அரிசியை ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்கவும் பெட்ரோலில் கலக்க எத்தனால் தயாரிக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கையின்படி எதிர்பார்த்ததை விட உணவு தானியம் அதிகமாக கிடைக்கும் போது அந்த தானியங்களைக் கொண்டு தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் அனுமதியுடன் எத்னாலாக மாற்ற அனுமதிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது புதுதில்லியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற தேசிய உயிரி எரிபொருள் ஒத்துழைப்பு குழுவின் கூட்டத்தில் இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து உபரி அரிசியை பெற்று ஆல்கஹால் அடிப்படையில் கிருமி நாசினி தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது இதேபோல் பெட்ரோலில் கலப்பதற்கு எத்னாலாக அவற்றை மாற்றவும் அனுமதி அளிக்க அந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஏற்கனவே பெட்ரோலில் எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இப்போது அரிசி மூலம் கிடைக்கும் எத்தனாலும் அதற்கு பயன்படப் போகிறது என்பது நல்ல விஷயம் ஊரடங்கு ஒருபுறம் இருந்தாலும் திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது அமைச்சரவை விரிவாக்கத்தை செய்யக்கூடாதா என்ன கொரோனா கலைபரத்திற்கு மத்தியில் மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான பிஜேபி அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது புதிதாக ஐந்து அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த மாநிலத்தில் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிதான் சவுகான் அரசு பதவியேற்றது இதன் பின்னர் கொரோனா தொற்று பிரச்சனையால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் அப்போது அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை இந்நிலையில் மத்திய பிரதேச அமைச்சரவையில் ஐந்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் லால்ஜி தாண்டன் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அம்மாநில பிஜேபியைச் சேர்ந்த நரோதம் மிஸ்ரா கமல் பட்டேல் மீனா சிங் துளசி செலவத் மற்றும் கோவிந்த் சிங் ராஜ்புத் ஆகியோர் புதிய அமைச்சர்கள் ஆவர் அவர்கள் பதவியேற்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே கொரோனா சார்ந்த அரசு பணிகளை அமைச்சர்கள் கவனிக்க தொடங்கிவிட்டனர் ஊரடங்கு என்றால் வெளியே வரக்கூடாது என்று எத்தனையோ முறை சொல்லியும் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வசிப்போர் செவிகொடுத்து கேட்பதில்லை இவர்களை இனி கண்டிப்புடன் நடத்தினால்தான் கட்டுக்குள் வருவார்கள் என்பதை உணர்ந்த தமிழக அரசு சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் மாநகராட்சிகளில் வரும் ஆறாம் தேதி முதல் முழு ஊரடங்கை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது சென்னை கோவை மதுரை போன்ற புறநகர் பகுதிகளில் இந்த நோய் தொற்று அதிகம் பரவ வாய்ப்பு உள்ளதால் நகர்ப்புறங்களில் ஊரடங்கை மேலும் கடுமையாக்கினால் மட்டுமே நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவ மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் தெரிவித்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் எனவே தற்போதைய சூழ்நிலைகளையும் வல்லுநர்களின் ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட மாநகராட்சிகளில் தற்போதுள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்த முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி சென்னை கோவை மதுரை மாநகராட்சி பகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை நான்கு நாட்கள் இந்த ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் சேலம் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை மூன்று நாட்கள் மட்டும் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பணிகளைத் தவிர பிற பணிகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட கடைகளுக்கும் அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாநகராட்சி பகுதிகளைத் தவிர பிற இடங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் தடையை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு மீறுவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தமிழகத்தில் அரசே கொரோனாவை கட்டுப்படுத்த ஏதுவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீரை சாப்பிடலாம் என பரிந்துரைத்துள்ளது கொரோனா தடுப்பதற்கு நிலவேம்பு குடிநீர் மற்றும் கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் தமிழக அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருந்தது இதனை ஆராய்ந்து அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்க தனியார் மற்றும் அரசு துறைகளைச் சேர்ந்த இந்திய மருத்துவம் மற்றும் அலோபதி மருத்துவர்கள் அடங்கிய பதினோரு பேர் கொண்ட நிபுணர் குழுவை தமிழக அரசு அமைத்தது இந்த குழுவினருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆரோக்கியம் என்னும் சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து கபசுர குடிநீர் மற்றும் நிலவேம்பு குடிநீர் சூரணங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதைத் தொடர்ந்து சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள ஒரு லட்சம் மக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் நிலவேம்பு குடிநீர் சூரண பொற்றலங்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் பிற கள பணியாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துத்தான் அடக்கம் அல்லது தகனம் செய்ய உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட ஓரிரு சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் எச்சரித்துள்ளார் மைதானங்களில் விளையாடுபவர்களையும் காவல்துறை சுற்றி சுற்றி வந்து பிடித்து அபராதம் விதித்தாலும் கேட்பதில்லை இனி அப்படி செய்தால் பலனில்லை அவர்களுக்கு கொரோனா நோயாளிகளுடன் ஒரே வண்டியில் பயணிக்க வைத்து நோயின் தாக்கத்தை உணர வைக்கும் ஒரு நிகழ்வை திருப்பூர் காவல்துறையினர் அரங்கேற்றியுள்ளனர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்தனர் அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் கொரோனா நோயாளி இருக்கும் வேனில் ஏற்றி மிரள வைத்தனர் அப்போது இளைஞர்கள் ஏற மறுத்து கதறினர் மேலும் வேனிலிருந்து வெளியேறவும் அவர்கள் முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இளைஞர்களுக்கு கொரோனா பீதியை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற நடவடிக்கையில் இறங்கியதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனால் உண்மையில் அந்த வேனில் கொரோனா நோயாளி இல்லை இளைஞர்களுக்கு பாடம் புகிப்பதற்காக இந்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் புதுக்கோட்டை நகர வீதிகளில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்கள் கேமராவை கண்டு வெளியாகி உள்ளது கொரோனாவை கட்டுப்படுத்த ஊரடங்கு நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து இந்தியா முழுவதும் நோய் தடுப்பு பணிகள் மற்றும் மனிதநேய சேவைகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட சரக்குகளை கொண்டு சேர்த்தல் போன்ற வேலைகளை ரயில்வே துறை ஆக்கப்பூர்வமாக செய்து வருகிறது இந்த வாரமும் ரயில்வே சிறந்த சேவகன் என்பதை மார்த்தட்டி சொல்லும் வகையில் சில பணிகளை அரங்கேற்றியுள்ளது கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள தில்லி காவல்துறையினருக்கு பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து நாளொன்றுக்கு பத்தாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் வழங்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது ஊரடங்கை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு வீதிகளில் காவல்துறையினர் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் ஐஆர்சிடிசி ரயில்வே பாதுகாப்பு படையுடன் இணைந்து மண்டல ரயில்வே சார்பில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த பதினாறாம் தேதி முதல் இதுவரை ஐம்பதாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் ரயில்வே துறை வழங்கியுள்ளது கொரோனா தொற்று பரவல் சூழலில் ரயில் மூலம் சரக்குகளை கொண்டு செல்லும் வாடிக்கையாளர்களுக்கு இந்திய ரயில்வே துறை சலுகைகளை அறிவித்துள்ளது அதன்படி மின்னணு முறையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் சரக்கு தேவைகள் குறித்து பதிவு செய்ய முடியும் என்றும் காலம் தாழ்த்துதல் கட்டணம் தங்கும் கட்டணம் உறுதிப்படுத்தப்படாத கட்டணம் ஆகியவை பரிந்துரைக்கப்பட்டுள்ள இலவச நேரம் முடிந்த பிறகு வசூலிக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது மின்னணு மூலம் கோரிக்கையை பதிவு செய்யும் வாடிக்கையாளர்கள் எளிமையான முறையில் வெளிப்படையாக தங்களது தேவைகளை பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சகம் இதனால் ஏற்றுமதி பொருளாதாரம் உயர வழிவகை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளது மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்ட ரயில்வே பதிவுச்சீட்டை தேர்வு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் சரக்குகள் சென்று சேரும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியதில்லை என்றும் ரயில்வே அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சித்திரை வெயிலில் நித்திரை இல்லை என்பது உண்மை ஏனென்றால் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் இரவு நேரத்தில் புழுக்கத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை கெடுத்துவிடும் ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் கோடை மழை பெய்து வருகிறது ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த வாரம் பரவலாக மழை பெய்தது கோடையின் உக்கிரத்தை குறைக்கும் வகையில் பெய்த இந்த மழை இனிவரும் நாளிலும் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக மாவட்டங்களில் கோடை மழை தீவிரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடையிலும் ஒரு குழு சீசன் வருவது கொரோனாவை பற்றிய அச்சத்தை போக்கி சற்று ஆறுதல் அளிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பாவான் சச்சின் டெண்டுல்கர் இந்த வாரம் தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை ஆர்ப்பாட்டமின்றி கொண்டாடினார் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை படைத்த சச்சின் கொரோனாவால் உலகமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிரிக்கெட் போட்டிகளை ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்க நிகழ்வு என்று தனது பிறந்தநாள் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு நலனை விட கிரிக்கெட் போட்டிகள் இந்த தருணத்தில் முக்கியமல்ல என்று கூறியுள்ள அவர் இருந்தாலும் ரசிகர்கள் இல்லாமல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் கூறியிருக்கிறார் டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் இருபது ஓவர் போட்டிகளில் தாம் ஆடிய போதிலும் இப்போதுள்ள இளைஞர்கள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருப்பது தமக்கு வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் தமக்கு நேரம் போவது சிரமமாகத்தான் இருக்கிறது என்றாலும் உடற்பயிற்சி செல்போன் மூலமான பேச்சுக்கள் குடும்பத்தினருடன் சினிமா பார்த்தல் நண்பர்களோடு பேசுதல் என பல வேலைகளை பார்த்து பொழுதை கழித்து வருவதாக தெரிவித்துள்ளார் பரபரப்பாக இருந்த தமக்கு இந்த ஊரடங்கு காலம் ஓய்வு காலமாகத்தான் இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்